Hi friends, welcome back to Red Up channel. நான் ஜெகதீஷ் மீனா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு செம்மையான ஹேர் பேக். அது என்னன்னா, எல்லாருமே ஆசைப்படுறது முடி வந்து நீளமா இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு அடர்த்தியா தெரிஞ்சா போதும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஹேர் பேக்கும் நம்மளோட முடியோட அடர்த்தியவும் திக்னஸையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி தரக்கூடிய ஒரு செம்மையான ஹேர் பேக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இது நம்மளோட ஹேரோட ஸ்பிளிட்டன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணும். முடி வந்து ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படின்னா அதையுமே நல்லா சில்கியாக மாற்றும். உங்களுக்கு ஆயில் வைக்கவே பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஹேர் பேக்கை வாரத்தில் ரெண்டு நாளும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கு மறுநாள் ஆயில் அப்ளை பண்ணாமல் கூட இந்த ஹேர் பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணலாம். முடி பார்க்குறதுக்கு நல்ல சில்கியாக ரிச் லுக்கில் இருக்கும். ரொம்ப முக்கியமாக இந்த ஹேர் பேக் இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக தான் ரெடி பண்ண போகிறோம். வீட்டில் இருக்கிற ரெண்டே ரெண்டு கிச்சன் இன்க்ரீடியன்ட் தான் நான் இதில் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாருமே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். அதே மாதிரி குழந்தைங்களும் யூஸ் பண்ணலாம், எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிட்டது தேங்காய் தான். தேங்காய் வந்து எதுக்காக நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா, இது நம்மளோட ஹேரோட திக்னஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதிலிருந்து இன்றைக்கி நம்ம கோகனட் க்ரீம் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இதிலிருந்து நம்ம தேங்காய் பாலை தான் ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி ஒரு ஜல்லடை இல்லைனா துணியில் வந்து நீங்கள் அந்த தேங்காய் பாலை ஊற்றி புழிஞ்சிங்க அப்படின்னா பால் கீழேயும் சக்கை வந்து துணியிலையும் நின்றோம். ஸோ இதை இப்படியே எடுத்து வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க. ரெண்டாவதாக எடுத்துக்கிட்ட முக்கியமான இன்க்ரீடியன்ட் உளுந்து தான். உளுந்து எதுக்காக நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இது பேசிக்காக நம்மளோட முடியோட திக்னஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி தரும். ஒவ்வொரு முடியுமே நல்லா திக்காக மாற்றும். நான் இன்றைக்கி 5 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்து அதை ஒரு டம்ளர் தண்ணியில் நைட்டே ஊற வச்சுட்டேன். உளுந்து தேங்காய் பால் ரெண்டுமே நான் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். காலையில் எடுத்து பார்க்கும்போது உளுந்து நல்லா ஊறி இருந்துச்சு. அதே மாதிரி தேங்காய் பால் வந்து கீழே தண்ணியாகவும் மேலே க்ரீமாகவும் நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு லெவலிங் டியூப் எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த தண்ணியை மட்டும் ஒரு பக்கம் வாய் வச்சு உறிஞ்சோன்னா தண்ணியெல்லாம் ஃபில்டர் ஆகிடும். ஸோ நம்ம மேலே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தேங்காய் பால் வந்து நல்லா தெரிஞ்சு க்ரீம் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து நேச்சுரல் கோகனட் க்ரீம். இப்போ ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு நம்ம ஊற வச்ச உளுந்தை சேர்த்துடலாம். உளுந்தை ஊற வச்சோம்லாம் அந்த தண்ணியவே சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். பேசிக்காக உளுந்து வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோகனட் க்ரீமியும் சேர்த்துடலாம். இப்போ இது கூட நான் ரொம்ப முக்கியமாக சேர்த்துக்கிட்டது ஹெர்பட்டானிக்லேருந்து வாங்கின ஆல்மண்ட் ஆயில் தான். ஆல்மண்ட் ஆயில் வந்து ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ஏன் நீங்கள் இது வரைக்கும் உங்களோட ஹேர் பேக்கில் ஆல்மண்ட் ஆயில் சேர்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நல்ல ப்ராண்ட்லேருந்து நான் ஆல்மண்ட் ஆயில் வாங்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் எனக்கு கிடச்சிருக்கு. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில். இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஹேருக்கு நல்ல ஒரு சில்கினஸ் கொடுக்கும். நான் கடையிலலாம் ஆல்மண்ட் ஆயில் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் அது எல்லாமே வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. அதோடய ஸ்மெல்லெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெர்ஃப்யூமில் இருக்கக்கூடிய ஸ்மெல் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹேர் டேமேஜ் ஆகும். ஸோ அதனால தான் நான் ஆல்மண்ட் ஆயில் இது வரைக்கும் யூஸ் பண்ணாமலே இருந்தேன். இன்றைக்கி நான் வந்து இந்த ஆயில் நான் ட்ரை பண்ணதுக்கு காரணம், இது வந்து ரொம்ப வந்து ஜென்டலாக இருந்துச்சு. ஆயிலோட டென்சிட்டியுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதோட வாசமும் இல்லை. நான் 1/2 ஸ்பூன் மட்டும் ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆல்மண்ட் ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் நம்ம சேர்க்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இது நம்மளோட ஹேரோட சில்கினஸை நல்லா ப்ரமோட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இந்த பாதாம் ஆயில் நம்மளோட முடியோட வலிமையவும் மீட்டெடுக்கும். இப்போ நம்மளோட ஹேர் பேக் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் அப்ளை பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஸோ ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் ஹேர்லேயும் ஸ்கேல்ப்லேயும் நம்ம ஆயில் வச்சுக்கணும். பட் இந்த ஹேர் பேக் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹேரில் ஆயில் இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க, ஸ்கூல் போகிறீங்க, எங்களால் ரெகுலராக ஆயில் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றவங்க இந்த மாதிரி சிம்பிளான ஒரு பெஸ்ட்டு ஹோம்மேட் ஹேர் பேக் ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆயில் வைக்காத ஹேரில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஜஸ்ட்டு ஹேரை வந்து வாஷ் பண்ணால் கூட போதும், ஷாம்பு போடணுன்ற அவசியமே இருக்காது. இந்த மாதிரி முடியை ரெண்டாக பிரிச்சுட்டு அதையும் குட்டி குட்டி பார்ட்டாக பிரித்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா முடியை மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஹேர் பார்க்குறதுக்கு சில்கியாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து மேலேருந்தே ஸ்பிளிட்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே கண்ட்ரோல் பண்ணி தரும். இப்போ இந்த பக்கம் ஹேர் பேக் அப்ளை பண்ண மாதிரி இந்த சைடும் அப்ளை பண்ணிக்கலாம். எப்போ ஹேர் பேக் அப்ளை பண்ணாலும் முன்னெற்றியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா முன்னாடி நெத்தியில் தான் நிறைய பேருக்கு முடி கொட்டும், அதனால தான் பால்னஸும் சீக்கிரமாக வந்துடும். ஸோ எப்போவுமே வந்து முன்னாடியும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது ஹேரோட எண்ட்லேயும் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்பிளிட்டன்ஸ் இருந்தால் கூட சரியாகும்.
இப்போ ஹேர் பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இதை இப்படியே விட்டுட்டு 20 நிமிஷம் கழிச்சிட்டு நான் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி ஆயிலி ஹேரில் அப்ளை பண்ணதுனால ஷாம்பூ யூஸ் பண்ண போகிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து ட்ரை ஹேரில் தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் வாட்டர்லேயே ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து கொண்டை போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்றதுனால நான் சும்மா சுருட்டி மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். என் முடி வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்குது. இந்த டைமில் நான் சினுக்கு வலி வச்சு சிக்கு எடுத்துக்கிறேன். எதுக்காக நான் எப்போவுமே சினுக்கு வலி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம முடி கொஞ்சம் ஈரமாக இருக்கும்போது நம்ம வந்து சீப் போட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப ஹேர் லாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான சினுக்கு வலியை நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து ரொம்ப ஈரமாக ஒட்டிகிட்ருக்கிற முடியெல்லாம் குட்டி குட்டியாக இந்த மாதிரி நமக்கு பிரித்து கொடுத்துரும். அதுக்கப்புறம் முடி வந்து ஈஸியாகவும் காயும், அதே மாதிரி சிக்கும் விழாது. நான் எப்பவுமே இப்படிதான் ஃபேன் காத்துல தான் முடிய காய வைப்பேன். ட்ரையர் எதுவுமே போடாமல் இந்த மாதிரி காய வைக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ இப்போ நான் சிக்கு எடுத்து முடிச்சிட்டேன்ல சின்ன கோழி வச்சு. அடுத்ததான் நான் கோம்பு யூஸ் பண்ணுறேன். கோம்பு வந்து நான் பெரிய பல்ல சீப்பு தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா முதல்ல வந்து சிக்கு எடுக்கிறதுக்கு இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். முடியை இந்த மாதிரி ரெண்டாக நம்ம பிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முடியை சிக்கு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் ரொம்ப ஃபேன் வந்து ரொம்ப ஸ்பீடாக வச்சுருந்ததுனால பயங்கரமாக முடி பறக்குது. இந்த ஹேர் பேக் அந்தளவுக்கு செம்மையாக இருந்துச்சு. ஸோ பெரிய பல்லசி போச்சு சிக்கு எடுக்கும்போது இருக்கிற கொஞ்சம் சிக்குமே வந்துடும். முடியும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நான் ஆல்ரெடி ப்ராப்பர் ஹேர் வாஷ்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதில் நான் சாம்பிராணி கூட போட்டு காமிச்சிருப்பேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு கொடுக்குறேன். இப்போ என்னோடய பேட்டில் சீப்பை வச்சு நான் வந்து ஃபுல்லாக சீவிக்கிறேன். முடி பார்த்தீங்களா, சீப்பு போடும்போதே பயங்கர ஷைனிங்கோடு இருந்துச்சு. செம்மையாக இருக்குல்ல. இப்போ ஒரு பக்கம் சிக்கு எடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் பெரிய பல்ல சீப்பை வச்சு ஃபஸ்ட்டு சீவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பேட்டில் ப்ரஷ்ஷு இப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற கோம்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் பார்க்குறதுக்கே நல்லா சில்கியாகவும் சாஃப்டாகவும் ரொம்ப வந்து அடர்த்தியாகவும் தெரிஞ்சிச்சு. செம்மையாக இருந்துச்சு. நீங்களுமே இந்த வீடியோ பார்க்கும்போது அதை ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்குமே இந்த ஹேர் பேக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த ஹேர் பேக்கை நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் உங்களோட ஹேருக்கு கொடுக்கும். இதை வந்து நீங்கள் வாரத்தில் 2 நாளும் யூஸ் பண்ணலாம். இல்லை நான் ஆயில் வைக்கலக்கா, நேற்று ஹேர் வாஷ் பண்ணிட்டேன், இன்றைக்கி சடனாக நான் வெளியே கிளம்ப போகிறேன், வெளியே வந்து ஃபங்க்ஷன் போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அகெயின் நீங்கள் ஆயில் வைக்காமலே இந்த ஹேர் பேக்கை மட்டும் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிட்டு போகலாம். செம்மையாக இருக்கும். நீங்கள் சீப்பு போடும்போதே ஹேர் பார்க்குறதுக்கு செம்ம ஷைனிங்காக இருக்கும், செம்ம லுக்கு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த ஹேர் பேக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவேன். இந்த ஹேர் பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய். Thank you.